இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி குழுக்கள், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு ஏற்படுத்தப்பட்ட வருடம், யார் இதுக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழுவுக்கு ராதாகிருஷ்ணன், சரிங்களா, 1948 இடைநிலை கல்விக்குழு யார் தலைமையேற்றாங்க அப்படின்னா, டாக்டர் லக்ஷ்மண முதலியார் தலைமை வகித்தார், 1953 வருஷம். அதுக்கடுத்து தேசிய கல்விக்குழு 1968 டிஎஸ் கோத்தாரி தலைமையில். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி குழுக்கள், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு ஏற்படுத்தப்பட்ட வருடம், யார் இதுக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழுவுக்கு ராதாகிருஷ்ணன், சரிங்களா, 1948 இடைநிலை கல்விக்குழு யார் தலைமையேற்றாங்க அப்படின்னா, டாக்டர் லக்ஷ்மண முதலியார் தலைமை வகித்தார், 1953 வருஷம். அதுக்கடுத்து தேசிய கல்விக்குழு 1968 டிஎஸ் கோத்தாரி தலைமையில் அமைச்சிருக்காங்க. இந்த டிஎஸ் கோத்தாரி தலைமையிலான குழு தான் 10+2+3 முறையை வந்து பரிந்துரைச்சிது, சரிங்களா. அதுக்கடுத்து தேசிய கல்விக் கொள்கை 1986, குறைந்தபட்ச கற்றல் திட்டம் 1991, கரும்பலகை திட்டம் 1992. சரி, தமிழ்நாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி முக்கியமான கல்லூரி, இப்போ மருத்துவ கல்லூரியாக இருக்கட்டும், இப்போ பிரசிடென்சி காலேஜாக இருக்கட்டும், கிறிஸ்துவ கல்லூரி, கிறிஸ்டின் காலேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எந்தெந்த இயரில் தொடங்கினுச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். சென்னை மருத்துவக் கல்லூரி, இது வந்து தொடங்கப்பட்ட வருடம் 1835. சென்னை மாநில பள்ளி 1836. சென்னை கிறிஸ்துவ பள்ளி 1840. சென்னை பச்சையப்பன் பள்ளி வந்து 1841. ஸோ இதெல்லாம் தான் பின்னாடி வந்து கல்லூரிகளாக அந்தஸ்தை பெற்றன, சரிங்களா. சென்னை ஓவியக் கல்லூரி வந்து 1835 ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநில கல்லூரி வந்து 1851. சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து, அதாவது சென்னை மருத்துவப் பள்ளியாக இருந்தது வந்து 1851 மருத்துவக் கல்லூரியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பொறியியல் கல்லூரி கிண்டி, சரிங்களா, அது வந்து சிஜின்னு சொல்லுவோம், அது வந்து 1857. சட்டக்கல்லூரி சென்னையில் வந்து 1891 தொடங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகம் சென்னையில் தான் இருக்குது, 1857 வருடம். ஆந்திர பல்கலைக்கழகம் 1926, அப்போ வந்து ஒருங்கிணைந்த தமிழ்நாடு தானே, அப்போ வந்து சென்னை மாகாணமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஆந்திர பல்கலைக்கழகம் 1926. அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. ஸோ இது மூன்று பல்கலைக்கழகங்களுமே வந்து ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணமாக இருந்தபோது தொடங்கப்பட்டுச்சு, சரிங்களா. சரி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையில், 1966. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 1971. காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் திண்டுக்கல் 1976. அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது, 1978. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், இது வந்து 5வது உலக தமிழ் மாநாடு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் இந்த 5வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டினுடைய முடிவில் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் 1981 ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. அவருடைய ஆட்சி காலத்திலே பார்த்திங்க அப்படின்னா, பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 1982 வருஷம், அதே மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி 1982 வருஷம், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் 1984, அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி 1985. அதன் பிறகு அவருடைய மறைந்த பிறகு தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை 1987. ஆக்சுவலாக அந்த ஓப்பனிங் செரிமனியில் அவர் கலந்துக்கிறதா இருந்தது, அவர் வந்து அது முன்கூட்டியே இறந்துட்டார். ஸோ 1987. அவினாசிலிங்கம் பெண்கள் மனையியல் மற்றும் உயிர்கல்வி நிறுவனம் கோயம்புத்தூர் 1988, சரிங்களா. அதனால் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 1989. இந்த வெட்னரி யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை வெப்பேரியில் இருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி, இது வந்து 1990, சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக
தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னை 1997. பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் 1997 அந்த ஆண்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து தமிழ் இணைய கல்விக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 2001 தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர், இது வந்து எந்த வருஷம்னா 2002. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சென்னை 2002. அதுக்கடுத்து தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், ஸோ இது வந்து விளையாட்டுக்கான ஒரு பல்கலைக்கழகம், சென்னையில் 2005 தொடங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், இது வந்து 2007 தொடங்கப்பட்டிருக்குங்க. அதன் பிறகு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2008 தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் 2009 தொடங்கப்பட்டிருக்கு, சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிறுவனங்கள் எங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் உள்ளது, அது வந்து 1964 தொடங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி சென்னை 1959 தொடங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் சிஎல்ஆர்ஐ, இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அருகே தான், ஐஐடிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, 1940 தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து தேசிய காசநோய் ஆராய்ச்சி மையம் சென்னை 1956, சரிங்களா. அதே மாதிரி இந்திய ஆராய்ச்சி நிலையம் தேசிய காச நோய் ஆராய்ச்சி மையம் சென்னை, இது வந்து 1978, ஸோ இந்த வருஷம் தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையம் சென்னை 1947, சரிங்களா. தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம் சென்னை, இது வந்து 1993 தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் சிஇசிஆர்ஐ காரைக்குடி 1953 தொடங்கப்பட்டிருக்குங்க. அதுக்கடுத்து காடு ஆராய்ச்சி நிறுவனம் IFGTB கோயம்புத்தூர் 1988, சரிங்களா. அதுக்கடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஜவுளி மேலாண்மை கல்வி நிறுவனம் SVPITM கோயம்புத்தூர் 2002. இந்திய மேலாண்மை கழகம் IIM திருச்சியில் 2011 செயல்படுதுங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கல்வி எந்த மாதிரியாக இருந்துச்சு, முதல்ல வந்து 1953 குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ராஜாஜி கொண்டு வந்தாருங்க. அதனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்ததுனால அதன் பிறகு குலக்கல்வி திட்டம் கைவிடப்பட்டு நார்மலான கல்வி திட்டத்தை வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காமராஜர் கொண்டு வந்தார். இவர் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார் 1956. 1960 வந்து இலவச சீருடை மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத இவருடைய அரசு கொண்டு வந்துச்சு. அதன் பிறகு 1964 பார்த்திங்கன்னா உயர்நிலை கல்வி 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க. அதன் பிறகு 1965 மும்மொழி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தினாங்க. ஸோ அதன் பிறகு வந்து 1976 முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு 1978 அப்போதைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அந்த பீரியடில் வந்து 10+2+3 கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட்டதுங்க. அதுக்கடுத்து ஜூலை 1 1982 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சத்துணவு திட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு சீரிய திட்டத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. அதன் பிறகு 1985 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச புத்தகமும் சீருடையும் காலணியும் வழங்கப்பட்டிருக்குங்க. அதன் பிறகு 2001 மெட்ரிகுலேஷன் இயக்குநரகம் தனியாக தொடங்கியிருக்காங்க. அதன் பிறகு 2010 சமச்சீர் கல்வி முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 2011 உப்புரவு கல்வி முறை கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்பொழுது வந்து புதிய பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கு. 2018-19 கல்வியாண்டில் அனைத்து வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டு தற்போது புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கு. சரி, இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 74.04%. இதில் வந்து ஆண்களுடைய எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோனா 82.14%.
அதுவே தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 80.33%, அதில் ஆண்களுடைய எழுத்தறிவு சதவீதம் 86.81, பெண்களுடைய எழுத்தறிவு விகிதம் 73.86 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த எழுத்தறிவு பெற்றுள்ள மாவட்டங்கள், அதிகபட்சமான மாவட்டங்கள், அதாவது அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிங்க 92.1% இருக்காங்க, சென்னை 90.3% இருக்காங்க, தூத்துக்குடி 86.5% இருக்காங்க, நீலகிரி 85.7% இருக்காங்க, காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா 85.2%. அதுவே எழுத்தறிவு கடைசியாக குறைவாக உள்ள மாவட்டங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா, தருமபுரி, அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் எழுத்தறிவு குறைவாக இருக்குது. சரிங்களா? இந்த வகுப்பில் நம்ம இப்போ கல்வி சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, என்னென்ன குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு, என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த வருஷம் இருக்குது அமைக்கப்பட்டுச்சு, அதன் பிறகு வந்து மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு, அதன் பிறகு தமிழ்நாட்டிலுடைய கல்வி வளர்ச்சி எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுத்தாங்க, ஒவ்வொரு அரசாங்கமும் கொண்டு வந்த பல விஷயங்கள் என்ன. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, காமராஜர் வந்து அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அதன் பிறகு வந்து நம்மளுடைய தற்போதைய கல்வி முறை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் திரு மு கருணாநிதி அவர்கள், அம்மையார் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து ஊட்டச்சத்துடன் கூடிய கல்வி, இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. தற்போதைய ஆளும் அரசு திரு கே பழனிசாமி முதலமைச்சர் அவர்களால் கூட பல்வேறு நலத்திட்டங்கள் அரசு மாணவர்களுக்கு செய்யப்பட்டு வருது. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இலவச மடிக்கணினி திட்டம்,